இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விடுதலை தடையாக இருப்பது யார்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி. தயவு செய்து எந்த மதத்தோடும் இணைக்க கூடாது. இந்து பயங்கரவாதி சாராயம் குடிச்சிட்டு இப்பதான் ஒரு குவார்டருக்கு ஒரு கொலை நடக்குதெல்லாம் தெரியும். இந்த கொலையும் சாதாரண சமூகத்துல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யற ஒரு கொலைக்கும் உரிமை இருக்கிறது. அதாவது தண்டனை காலத்தை தாண்டி அவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க, அதில் நோய்வாய்ப்பட்டவர்கள், இணை நோய்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதில் எதிர்ப்பு வருது? உங்களுடைய தலைப்பு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தடையாக இருப்பது யாருன்னு சொல்லியிருக்கீங்க. அது தவறான தலைப்பு. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விடுதலை தடையாக இருப்பது யாருன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி. சகோதர பயங்கரவாதிகள் சொல்ல தயவு செய்து எந்த மதத்தோடும் இணைக்க கூடாது. இந்து பயங்கரவாதி பயங்கரவாதிகளுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அப்ப இஸ்லாமியத்துக்கு என்ன மனப்பான்மை சொல்றேன். நீங்க சிறைவாசிகள் சொன்னதுனாலதான் இவ்வளவு தர்க்கமே. நீங்க 20 அவர்களுக்கு இப்ப இந்த குற்றத்தை செஞ்சவங்க யாருன்ற பத்து தான் நீங்க வெறுமனே பொத்தாம் பொதுவாக சிறை கைதிகள் இஸ்லாமிய சிறை கைதிகள் சொன்னீங்கன்னாதான் இந்த விவாதமே அர்த்தம் உள்ளதா இருக்கும். இவங்க எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு உள்ள போயிருக்காங்களா? யாரு? ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், அப்பாவி பொதுமக்களை அவங்க பேருந்து நிலையத்திலையும் வந்து இதுலேயும் இருந்த கடைத்தெருவுலையும் கடைக்கு போனவங்களையும் சாதாரண பொதுமக்களை எந்தவித மோட்டிவும் இல்லாமல் குண்டு வச்சவனுக்கும் செத்து போனவனுக்கும் 58 பேர் அப்பாவி செத்து போனானே அவனுக்கும் குண்டு வச்சவனுக்கும் என்னங்க தொடர்பு இருக்க முடியும்? தனி மனித விரோதத்தினால கள்ளக்காதல்ல கொலை, சாராயம் குடிச்சிட்டு இப்போதான் ஒரு குவார்டருக்கு ஒரு கொலை நடக்குதெல்லாம் தெரியும். இந்த கொலையும் சாதாரண சமூகத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஒரு கொலைக்கும் அந்த சிறை கைதியில் பெற்ற தண்டனை பெற்ற கைதிக்கும் பயங்கரவாத செயலில் 200 பேருங்க இன்றைக்கி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி 200 பேர். அதுவும் என்ன, கை கால் இல்லாமல் ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தை ஈட்ட கொடுக்குற 18 வயது இளைஞன், அவர் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை இறந்து போய், அவன்லாம் மனுஷன் இல்லையா? அவன்லாம் தமிழன் இல்லையா? அவன்லாம் இந்தியன் இல்லையா? யாருக்காக போராடுறன்றது முக்கியங்க. பாஜக எம்பியா இருக்கிறது நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவின் ஆலோசகராக 2019 நியமிச்சாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு எந்த அடிப்படையில் பாஜக சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. கோர்ட் தான் கொடுத்துருக்கு. இதுல ஆயுள் தண்டனை சொன்னா 20 வருஷத்துக்கு மேல விடுதலை பண்ணலாம் எங்கேயாவது இருக்கா? எந்த சட்டத்தில் இருக்கு? ரெண்டாவது, இதுல தமிழ்நாடு அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதை மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சட்டத்தின் பேர் தான் அந்த வன்முறை தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் தான் கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு காணொலி பார்த்தேன், நான் வரும்பொழுது ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு காலை முழுக்க இழந்து விட்டு தாயாரை இழந்து விட்டு நான் நடுத்தெருவில் இருக்கிறேன். இன்னைக்கு அந்த 25 வருடமாக அந்த வலியோட ரணத்தோட வேதனையோட என்னோட வாழ்ந்து நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு ஒரு இளைஞன் சொல்றான், ரங்கராஜன்ற பேர்ல. ஆகையினால சார் இதேதான் குஜராத்ல பில்கிஸ் பானு இந்த வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், பாலியல் வன்கொடுமை நிச்சயமா விடுதலை பெற்ற 11 பேருக்கு மாலை போட்டு வரவேற்றது யாரு? யார் அவங்களை முன் விடுதலை பண்ணது? இங்க கதறது அந்த கதறல் ஏன் காதுல கேட்க மாட்டேங்குது? மனித குலத்துக்கு விரோதமானவங்க குண்டு வைக்கிறாங்க. மனித குண்டு வெடிக்கிறது மட்டுமா? அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை எவ்வளவு பேரை எரிச்சாங்க? இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதறலுக்கு நீங்க அப்படியே ரொம்ப மனிதாபிமான பேசுங்க. அந்த கதறல்லாம் சேர்த்துக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில நீங்க இவங்களெல்லாம் பயங்கரவாதிகளை தொடர்ந்து விடுதலை செய்யணும்னு சொல்றதே ஒரு தேச துரோகம் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அவங்கள ஒரு தடவை வழக்கில் 84 ராமகோபாலன் வெட்டும் பொழுது அவனை தூக்கி மறுபடியும் தூக்கு தண்டனை போட்டிருந்தா திரும்ப அவன் வந்து திரும்ப திரும்ப குண்டு வைக்க மாட்டான், 4 தடவை 5 தடவை வைக்கிறான். இந்த வழக்கில் தொடர்புடையவங்க அவங்க குழந்தைங்க குண்டு வைக்கிறான்,
இதில் இன்னொருத்தவன் நம்ம பாடி சுரேஷன் கொலை பண்ணாங்க இந்து முன்னணி நிறுவனம், அவரை கொலை பண்ணவுன்னா ஜாமீனில் விடுறாரு ஒரு ஜட்ஜு, அவன் வெளியில் வந்து இன்னொரு எஸ்ஐ வில்சனை போய் கொலை பண்ணுறான். அதாவது பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது, ஆனால் பயங்கரவாதிக்கு ஆதரிக்கிறாங்கல்ல அந்த மனப்பான்மையே தவறுன்ற. நான் நிறைய பேர் யாரும் பாஜக நிச்சயமாக இல்லை. நாங்க மதம் எதையும் யாரும் மனித தன்மைக்கு எதிரானவங்க, சாதாரண மனித அமைதி பூங்காங்க ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் அமைதியான ஒரு தொழில் நகரமாக இருந்தது, இன்னைக்கு என்ன மாதிரி சீர்குலைஞ்சு போயிருக்கு. ஒரே ஒரு அந்த ஆர்எஸ் புரத்தில் ஒரு கார்ல இருந்த குண்டு மட்டும் வெடிச்சு இருந்ததுன்னா அன்னைக்கு 10,000 பேர் செத்து போயிருப்பாங்க. இவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு மனிதத்தன்மையற்ற மிருகத்தனமான செயல். அவங்கள விட பயங்கரவாதிகளை விட பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்க மதத்தின் பேரால தெரிவிச்சா அதை விட தேச துரோகம் எதுவும் இல்லைன்னு சொல்றோம். அதனால நிச்சயமாக அதை விடக்கூடாது என்பதை எங்களுடைய எங்களுடைய ஆணித்தரமான வாதம். ஒரே ஒரு கேள்வி, அப்பாவிகளை கொள்பவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பயங்கரவாதி என்று நான் இங்கே சொல்கிறேன். அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு பயங்கரவாதி என்று சொல்லட்டும். யார் மாறறாரு? எங்க கோட்சே பயங்கரவாதி, கோபால் கோட்சே பயங்கரவாதி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த யாரே வாங்க, அவருடைய நியாயம் நான் சொன்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சாங்க, கோர்ட் நடந்தது எல்லாம் முடிஞ்சது. சொல்லுங்க, உங்களுடைய முகங்களை அம்பலப்படுத்துகின்றோம். நீங்க காந்தியடிகளை கொன்றவன் பயங்கரவாதி சொல்லுங்க. இல்ல, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இஸ்லாமியர பயங்கரவாதி சொல்றீங்களே, ஈஸ்வரவாதத்துக்கு மதம் கிடையாதுங்க. இல்ல இல்ல, இப்ப நாம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்களா? அந்த அது கோட்சே ஒரு அமைதியா இருக்கு மாநிலம், அமைதி இருக்காது, மீண்டும் பயங்கரவாதம் நடக்கும். சாதாரண மக்கள் ரோட்ல நடமாட முடியாது. போன மாசம் தெரியுமா உங்களுக்கு பயங்கரவாதியும் சிறை கைதியும் சமன்படுத்துவது தவறு, தவறு தேச துரோகம். பெண்களுக்கு வன்கொடுமை தவறு தவறுதான். நீங்க மணிப்பூரை கேட்டா ராஜஸ்தான் தவறு என்றாரு.